Welcome back to channel. Ella eppadi irkeenga inniki namba Taeyang oda series episode 3 dhaan paakaporom. Series oda name vandu nare per ketrninga school hot stops. Okay, idhu dhaan vandu series oda name. And நம்ம சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணனா கூட பரவாயில்லடாங்க பாப்பா, நிவியோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்கிட்ட வந்து எஃப்எஃப் அப்டேட் கேட்டுட்ருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து உங்கள் மெசேஜுக்கெலாம் ரிப்ளை பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கேன், வரும்ன்ட்டு. நீங்கள் நிவியை கட்ட கேட்டு பாருங்களேன். ஏன்னா நிவியாக்கா வந்து 24 ஹவர்ஸும் ஆன்லைன்லேயே தான் குடியிருப்பாங்க. அண்ட் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா வந்து சீக்கிரம் ரிப்ளை வரும். என்கிட்ட நீங்கள் ரிப்ளை கேட்குறது பெருமாள் கோயில் உண்டியலில் போட்ட காசை திருப்பி கேட்குறது ஒன்று தான். ஓகே, லெட் ஸ்டார்ட் த வீடியோ. ரொம்ப நேரம் பேசின மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். நாள் மார்னிங் வந்துட்டு அப்படியே நம்ம டான் வந்து எந்திரிக்கிறா. எந்திரிச்சோன்னா பெஸ்ட்டியை கூப்பிட்டு கேட்டுருக்கா, ஏண்டி முன்ன பின்ன தெரியாத பையனை எப்படி என் ரூமுக்குள்ளே விடுற, வெக்கமா இல்லையடி உனக்கு அப்படிங்கும்போது, ஏ இல்லடி அன்றைக்கி ராத்திரி வந்து உன் ரூம் கதவை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் ரூமில் உன் கூட நின்றுட்டு இருந்தான், நான் உன் பெட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். சரி உன் பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினச்சி தாண்டி நான் விட்டுட்டு போனேன், கோச்சுக்காரி ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டேன், எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது நம்ம டான் வந்துட்டு பெஸ்ட்டியை பார்த்து இங்கே பாரு அவன் ஒன்று என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஒரு உண்மையை சொல்ல போனால் நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, ஜஸ்ட்டு கிளாஸ்மேட் மட்டும்தான், அதுவும் அவன் என்கிட்ட அந்தளவுக்குலாம் பேச மாட்டான், அவன் எதுக்கு என் ரூமுக்கு வந்தானே எனக்கு தெரியல அப்படிங்கும்போது பெஸ்ட்டி இருந்துட்டு ஒரு வேளை அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா பிடிச்ச பொண்ணுங்க ரூமுக்கு வரத்துக்கு தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது, இல்லை அவனுக்கு வந்து ஸ்கூலில் நிறைய பிள்ளைங்க இருக்காளுங்க, அவளுங்களெல்லாம் விட்டுட்டு என்னெல்லாம் பார்க்க மாட்டான் அப்படிங்கும்போது பெஸ்ட்டி இருந்துட்டு வாட் எவர் மேபி மச்சான், ஆனால் அவன் மட்டும் பாய் ஃப்ரெண்டாக இருந்தான்னு வச்சுக்கேன், நான் தாண்டி இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப பொறாமல் பிடிச்சவளாக இருப்பேன், இவ்வளோ அழகான பாய் ஃப்ரெண்ட் என் பெஸ்ட்டிக்கு இருக்காளேன்ட்டு. சரி சீக்கிரம் நீ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பு, அப்புறம் உண்மையாலுமே அவன் பாய் ஃப்ரெண்ட் இல்லையாங்கும்போது உண்மையாலுமே அவன் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுடி அப்படிங்கும்போது, சரி பரவாயில்ல விடு, இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்டாக இல்லாமல் வேணால் இருக்கலாம், ஃப்யூச்சரில் ஒரு பாய் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், சரி நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. நம்ம ஆளும் இருந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறா. ஸ்கூலுக்கு போகிறா. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா டேயாங் வந்து பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான், பின்னாடி பெஞ்சில். பட் வந்து இவ எதுவும் பேசவே மாட்டேங்கிறா. இப்படியே ஒரு வாரம் போகுது. நம்ம டே இருந்துட்டு எவ்வளவோ வந்து நம்ம டான்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறான். பட் இருந்தாலும் இவ வந்து ஸ்டில் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டே வந்து ஓகே அவகிட்ட பேசுகிறது இனிமேல் வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு அவனும் அமைதியாகிறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து கிளாஸ்லாம் நடக்குது. கிளாஸ்லாம் நடந்தவொடனே இருந்துட்டு இவ என்ன பண்ணுறா, பேக்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இவ எப்படியோ வெளியே கிளம்பி போகிறா. வெளியே போகும்போது வந்துட்டு டேயோட கிளாஸில் எல்லோரும் வெளியே போயிட்டாங்களா அப்படின்னு அவன் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வெளியே போன டானை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டுடுறான். தோணே நம்ம டான் வந்துட்டு டே அவங்க ஒழுங்காக என் கையை விடுன்னு சொல்கிறேன்னு சொல்லி கையை உதற ட்ரை பண்ணுறா. பட் அவன் பயங்கரமாக க்ரிப்பாக பிடிச்சிருக்கனால நம்ம டானால் வந்து கையை வந்து உதறவே முடியல. அவன் என்ன பண்ணுறா, பிடிச்சி தள்ளி விடவாது ட்ரை பண்ணுறா, தள்ளி விடவும் முடியல. இவன் ஒரு கோவத்தில் கையை விடுனா விட மாட்டியா, ஒழுங்காக கையை விடுறா அப்படிங்கும்போது டே இருந்துட்டு ஒரு செகண்ட் கொஞ்ச நேரம் நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ் அப்படிங்கும்போது, நீ சொல்கிற எந்த ஷிட்டையும் கேட்குறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, தயவு செஞ்சு என் கையை விடுங்கும்போது இவன் போகிறதுக்கு ட்ரை பண்ணா. டே இருந்துட்டு என்ன பண்ணுறான், பிடிச்சி ஹக் பண்ணிட்டு இங்கே பார் டான் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையாலுமே ஐ லைக் யூ ஸோ மச் அப்படிங்கும்போது நம்ம டான் இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிற. என்ன நினச்சிட்டு இருக்கா, திடீர்னு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கோ நினச்சிட்டு இருக்கா, எனக்கு ஒன்று பிடிக்கல முதல்ல என் மேலேருந்து கையை எடு அப்படின்னு வந்து இவ எடுக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம ஜிம்மியில் வந்து வெயிட் பண்ணி இருந்திருப்பான். என்னடா ஆளை காணும், இன்டர்வியூலாம் நம்மள தானே பார்க்க வருவான்ட்டு நம்ம ஜிம்மியில் இருந்துட்டு அப்படியே கிளாஸ் வெளியே நடந்து வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா டேவும் டானும் வந்து ஹக் பண்ணியிருக்கிறத பார்த்துட்றான். நம்ம ஜிம்மின்னு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே வாய்ஸ் எல்லாம் கிராக் ஆகுது. அவன் பாவமாக டான் அப்படிங்கும்போது இவ யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஜிம்மினை பார்த்தோன்னே இவனும் வந்து ஜிம்மினை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிற. ஜிம்மி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்ல வரும்போது டே இருந்துட்டு மறுபடியும் கையை வந்து பிடிச்சிடுறான். பிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜிம்மின்னு கேட்குறான், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. டே வந்துட்டு கண்ணு தெரியலையா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், உனக்கு என்ன ப்ராப்ளம், நாங்கள் 2 பேரும் இப்போ கப்பிள்ஸு அப்படிங்கும்போது இதை பார்த்து நம்ம டான் வந்துட்டு அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத ஜிம்மி, நான் போய் சொல்கிறான், அவன் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்கிறா. ஜிம்மி நம்ம டானை பார்த்து பொய்யா, நான் தான் அன்றைக்கும் பார்த்தேன் இன்றைக்கும் பார்த்தேன், 2 பேரும் ஒரே கிளாஸில் இருக்கீங்க, இருக்கலாம் 2 பேரும் லவ்வர்ஸாக கூட இருக்கலாம், வாட் எவர் மேபி உங்கள் 2 பேர்த்துக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே மனசு உடஞ்சி வெளியே போய்ட்றான். ஜிம்மின் வெளியே போனால் வந்துட்டு டேவ் இருந்துட்டு என்ன பண்ணுறான், கையை விட்டோன்னு இருந்து நம்ம டான் வந்து ஜிம்மின் பின்னாடி போகும்போது நம்ம டேவை பிடிச்சிட்டு ப்ளீஸ் அவன் பின்னாடி போகாதங்கும் போது என் கையை விடுன்னு சொல்கிறல, உன்னை விட எனக்கு ஜிம்மின் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அவன் எந்த ஆங்கிளில் சொல்லியிருப்பான்னா, ஜிம்மின் தானே இருக்க ஒரே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஸோ நம்ம டேவுக்காகலாம் வந்து ஜிம்மினை விடக்கூடாது அப்படின்னு னால ஃப்ரெண்டு இப்படி கோச்சிட்டு போனோன்னா யாராக இருந்தாலும் பின்னாடி போகலாம் அந்த மாதிரி போயிடுறா. பட் இதை பார்த்து நம்மகிட்டே இருந்துக்கிட்டு இவளுக்கு என்னை விட ஜிம்மினை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறான். பார்த்தா இருந்துட்டு அந்த மேரி இருக்கால, அந்த மேரி இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துறா. டேவோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சுற்றிட்டு இருந்தால அந்த பொண்ணு பார்த்துறா. டே வந்து இந்த மாதிரி ஒயன் கூட ஒன்றா இருக்கிறது, ஐ மீன் நம்ம டான் கூட ஒன்றா இருக்கிறத வந்து பார்த்துட்டு அவள் பயங்கரமாக அப்படியே ஷாக்காகி நிற்கிறா. என்ன இவன் இந்த டான் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தலே நம்ம ஜிம்மின் அந்த ரூம்லேருந்து வெளியே வரதை பார்த்துட்டு இந்த மேரி என்ன பண்ணுறா, நேராக நம்ம ஜிம்மினையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். நம்ம ஜிம்மின் இருந்துட்டு அவனோட கிளாஸ் ரூமுக்கு போய்ட்றான். போனோடனே இந்த மேரி போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா அவள், என் பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கும்போது ஜிம்மின் கோவத்தில் வந்துட்டு அதே தான் நானும் கேட்குறேன், உன் பாய் ஃப்ரெண்ட் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கும்போது மேரி இருந்துட்டு டான் உன் கேர்ள் ஃப்ரெண்டாங்கும்போது ஆமாம் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் நான் இது வரைக்கும் அவளை என்னோடய ஃபீலிங்ஸை வந்து அவகிட்ட நான் சொல்லவே கிடையாது. நடுவில் உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்கும் போது என் பாய் ஃப்ரெண்ட் ஒன்றும் விளையாடல, உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் என்னோடய பாய் ஃப்ரெண்டை மடக்கிட்டான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜிம்மின் இருந்துட்டு சரி வாட் எவர் மேபி நடந்துருச்சு, உனக்கு டே வேணும் எனக்கு டான் வேணும், நம்ம வேணால் ஒரு டீல் போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஏதோ டீல் போடுறாங்க. அது என்ன டீல் அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியலை. லஞ்ச் வருது. லஞ்சில் பார்த்தா ஜிம்மின் எப்பயும் போல் வந்து நம்ம டானுக்கு வந்து சீட்டெல்லாம் போட்டிருப்பான். அந்த சீட்டில் வந்து நம்ம டான் வந்து உட்காந்துட்டு ஜிம்மின்கிட்ட பேச வரேன், ஜிம்மின் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஜிம்மின் அப்படிங்கும்போது ஜிம்மின் இருந்துட்டு நான் அதை பற்றி மறந்துட்டேன், அந்த டாபிக் எடுக்காத, நம்ம வேறு ஏதாவது பேசலாம் சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்ச நேரத்தில் அவங்க உட்காந்துருக்க டேபிளில் டே வந்து உட்காந்துக்கிறோம். உட்காந்துட்டு ஸ்வீட் ஆர்ட் நீ பாரு ரொம்ப எலும்பாக இருக்க, இது சாப்பிடு அதை சாப்பிடு அப்படிங்கும் போது இதை பார்த்து நம்ம டான் இருந்துட்டு டே அவங்க தயவு செஞ்சு அமைதியாரு, ஜிம்மின் இருக்கு அவன் கஷ்டப்பட போகிறான் அப்படிங்கும்போது அதை பற்றினா நம்ம தலைவர் கவலையே படுறதில்ல, அவருக்கு பேபி ஸ்வீட்டி நாட்டி அப்படின்ட்டு இருக்கும் போது நம்ம ஜிம்மி இருந்துட்டு சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருப்பீங்க, நான் இதுக்கு தேர்ட் பர்சன் நடுவில்னு சொல்லி எந்திரிச்சு போக ட்ரை பண்ணுறான். பட் அப்போ கரெக்டாக நம்ம டான் இருந்துட்டு கையை பிடிச்சிட்டு இல்லை ஜிம்மி எந்திரிச்சு போகணுன்னா நீ இங்கேருந்து போகக்கூடாது, இங்கேருந்து போக வேண்டியது வேறு ஒரு ஆள் அப்படின்ட்டு நம்ம டேவை பார்த்தோன்னா டே இருந்துட்டு ஓ என்ன தான் போக சொல்கிறீங்களாங்கும் போது நம்ம டான் இருந்துட்டு இங்கே பாருட்டே அவங்க நீ பொய்க்கு மேலே போய் பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஸோ தயவு செஞ்சு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் வராது, எந்திரிச்சு போயிடு இந்த இடத்துலேருந்து அப்படின்னோடனே டே இதை கேட்டதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் டக்குன்னு எந்த பொண்ணு வந்து லவ்வை சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுவாளா, கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, ஸோ அதனால் புரிஞ்சுக்கலாம் நம்ம டான் இருக்க மென்டாலிட்டியை புரிஞ்சுட்டு டே இருந்துட்டு ஓகே நான் இருக்கிறதவங்க ரெண்டு பேத்துக்கு ப்ராப்ளம்னா நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அடுத்த நாள் மார்னிங் ரெண்டு பேர் ஸ்கூலுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டே நம்ம டான் ஸ்கூலுக்கு வரும்போது இருந்துக்கிட்டு ரெண்டு பேர் அடிச்சுட்டு இருந்துருப்பாங்களே அதே மாதிரி மறுபடியும் அதே வரண்டால அடிக்கிற சவுண்ட் கேட்டு இவன் என்ன பண்ணுறா பயந்து போய் பார்த்தா இந்த தடவை இந்த ஜிம்மினும் இந்த டயாங்க தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. இவன் நடுவில் போயிட்டுட்டே இது தள்ளி விட்டுட்டு ஜிம்மினை எழுப்பி விட்டு ஏன் ஜிம்மி நான் கூட சண்டை போடுங்க, நான் ஒன்றும் சண்டை போடல அவன் தான் முதல்ல ஆரம்பிச்சதுனோடனே நம்ம டேவை பார்த்துட்டு நீ ஏன் சண்டை போட்டுட்ருக்க அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஒரு மாதிரி கோமா பேசிட்டு போயிடுறான். அப்புறம் ஜிம்மினை கூட்டிகிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் போட்டுட்டு என்னாச்சு ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தபோது நாங்கள் ரெண்டு பேரும் உனக்கு தான் சண்டை போட்டுட்டு இருந்தோங்கும் போது எனக்காக ஏன்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு காரணம் தான் உனக்கு போக போக புரியும் அப்படின்ட்டு இவனும் என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு தலை வெடிக்க போகுது அப்படின்னு தானே இருக்குது அவங்க மைண்டு வயசு. வெளியே போகும்போது நம்ம ஜிம்மி இருந்துட்டு இங்கே பாரு அந்த டேவை வந்து நம்பாத, அவன் பொண்ணுங்களுக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டுருவான், இதே மாதிரி தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் பண்ணணும் அப்படின்னு அரையும் குறையுமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனோன்னே இதை கேட்டு டான் இருந்துட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே என்ன பண்ணாங்கும் போது உனக்கு ஒன்று தெரியுமா பொண்ணுங்களுக்கு மேம் பேசிக்காகவே அழகாக இருக்க பசங்களை சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க, நானும் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் எங்கள் ரெண்டு பேர் லவ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, டே என்ன நினச்சானா தெரில திடீர்னு என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட ரொம்ப க்ளோஸாக வந்து பழகினா, அவன் ஃப்ரெண்டாக பழகிறானா இல்லை எப்படி பழகினான்னா எனக்கு தெரியல, பட் அவங்க ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தாங்க, நான் கூட வந்து சரி ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் லெத்தாஜிக்காக விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்டயே வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாமான்னு கேட்டா, ஏன்னு கேட்டதுக்கு நான் டேவை வந்து லவ் பண்ணுறேன், ஸோ அதனால் நீ நானும் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா, அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம்ட்டே இருந்துட்டு என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பிரேக்கப் பண்ணிட்டான், அதனால தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்கூல்லேருந்தே ஆகாது, அதை இந்த ரீசனால தான் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேர் பேசாமல் இருக்கோம், ஸோ அந்த மாதிரி உனக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எதுக்கும் டேக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு நம்ம ஜிம்மின் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி வெளியே போய்ட்றான். முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போடலாம் அப்படின்ட்டு அவன் ஜஸ்ட்டு உன்னை வந்து யூஸ் பண்ணிவிட்டு விட்டுற போகிறான், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு போனோன்னே நம்ம டான் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்லலாம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஜிம்மின் அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். உண்மையாலுமேவா? ஆமாம் உண்மையாலுமே நானும் அவனு ரிலேஷன்ஷிப்லலாம் இல்லை, பட் அவன் சொன்னான் அவனை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுறேன் அப்படின்னோடனே அவன் கண்டிப்பாக போய் தான் சொல்லியிருந்திருப்பான் அப்படிங்கும்போது நம்ம டான் வந்துட்டு சரி ஜிம்மி நான் இதுக்கு மேலே டேக்கிட்ட ரொம்ப சக்கரதையாகவே இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ரெண்டு பேரும் அவங்கவுங்களோட கிளாஸ் ரூமை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். கிளாஸில் வந்து பார்த்தா வந்துட்டு இந்த டே இருந்துட்டு அந்த மேரி கூட பேசிகிட்டு இருக்கோம். அந்த மேரி இருந்துட்டு டே அங்கே பாரு உன்னோட ஸ்டேட்டஸ்க்கும் உன்னோட லெவலுக்கும் உன்னோட ஃபேஸ்க்கும் உன்னோட ஹேண்ட்ஸம்னஸ்க்கும் உன்னோட மணிக்கும் வந்து அந்த டான்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவளை விட்டுட்டு வேறு தான் நல்ல பொண்ணாக டேட் பண்ணுவியா, நீ ஏன்டா இப்போ பார்த்தாலும் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துட்டு எனக்கு யாரை டேட் பண்ணணும், நீ ஒன்று டீச் பண்ண வேணாம், அது எனக்கு தெரியும், நீ தயவு செஞ்சு கையும் கலையும் சும்மா இருந்துட்டு வாயை முடிட்டு அப்படி ஓரமாக போய் உட்காரு அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். இதை வந்து தூரத்துலேருந்து பார்த்தா இருந்தால் நம்ம டான் வந்து கிளாஸ் ரூமுக்கு தானே வந்துருப்பா. பார்த்துட்டு இவளுக்கு வந்து இப்போ தான் லைட்டாக ஒரு டவுட் வருது. ஏன்னா மேரியும் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாள், நம்ம டே மாதிரி ரொம்ப ரிச்சான ஃபேமிலியிலேருந்து வந்தவன். ஆனால் நம்ம டான் வந்து அப்படி கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாளா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு வேளை ஜிம்மின்னு சொன்னது உண்மையாக இருக்குமோ, டே என்கிட்ட வந்து மேரியை நான் டேட் பண்ணலைன்னு போய் சொல்லிவிட்டு என்னை உஷார் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு மேரி கூட எனக்கே தெரியாமல் ரெண்டு பேர் பேசிட்டு என்னை சீட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம டானுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துடுது. பேரும் பேசிகிட்டு இருந்தால் நமக்கு என்ன, நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே வந்து அவள் டேபிளில் உட்காந்தோன்னா டே இருந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது டான் நான் இதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, நீ என்கிட்ட பேசாதங்கும்போது எதை வச்சு சொல்கிறேன், நான் தான் உங்ககிட்ட பேசணுன்னு சொல்கிறேங்கும்போது இவளுக்கு கோவம் வந்து கோவத்தில் என்ன பண்ணிட்டுறா, நீ ஆல்ரெடி ஜிம்மினோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், என்ன நீ யூஸ் பண்ணிட்டு தூக்கி தானே போட போகிற, உனக்கு என்னென்ன பார்த்தா நீ எப்படி தெரியுது அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு சவுண்ட் போட்டோன்னே டே இருந்துட்டு இங்கே பாரு ஜிம்மினோட கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றின விஷயத்த யார் உங்ககிட்ட சொன்னது அப்படிங்கும்போது ஜிம்மின் தான் சொன்னான் அப்படின்னு வந்து ஜிம்மினி போட்டு விட்டுறா. இருந்துக்கிட்டே இங்கே பாரு ஜிம்மினோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நான் டேட் பண்ணது உண்மை தான், ஆனால் வந்து ஜிம்மினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜிம்மினை பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் நான் கிடையாது அப்படிங்கும்போது இதை கேட்டதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு ஆல்ரெடி வந்து எரியிற நெருப்பில் தலைவர் கிஷ்கிந்தாவில் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம் அந்த தப்பெல்லாம் பண்ணது நான் தான், பட் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு நான் அவன் நீ என்ன சொன்னேன், மேரி வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தானே சொன்னேன், நான் உன் கூட இருக்கும்போது மேரி கூட பேச மாட்டேங்கிறேன், நான் இந்த ரூமில் இல்லாத போது மேரி கூட பேசிகிட்டு இருக்கேன், அப்போ நீ சீட் தானே பண்ணிகிட்ருக்க, என்னை ஏமாற்றிட்டு இருக்கல, என்னை மட்டும் கிடையாது இந்த ஸ்கூலில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் நீ ஏமாற்றிட்டு இருக்க, வாயை திறந்தாலே போய் 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 நீ பேசுகிறது எல்லாமே போய் மிஸ்டர் கிம் டயாங் இனிமேல் என்கிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்காத, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனலும் மூஞ்ச பார்க்குறதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக திட்டிட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டே வெளியே போயிடறான் நம்ம டான். ராத்திரி வந்து வீட்டில் என்ன பண்ணுறா படுத்துட்டு இருக்கும் போது இருந்துக்கிட்டே இவளுக்கு வந்து ஒரு தாட் இருக்குட்டே வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்க மாட்டானு. ஏன்னா டே வந்து கொஞ்சம் வாழுத்தனம் பண்ணுவான், சம்டைம்ஸ் வந்து குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த மாதிரி வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் பிரிக்கிற அளவுக்குலாம் அவன் ஒர்த்தில்லை அப்படிங்கிறது தெரியுது அவளுக்கு. இருந்தாலும் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறது உண்மை தான், டேவும் வாயத்திறந்து சொல்லியிருந்துருப்பாள் எங்கள் பாரு நான் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் டேட் பண்ணது என்னமோ உண்மை தான், ஆனால் அவங்க பிரேக்கப்புக்கு நான் காரணம் கிடையாதுன்னு. ஸோ இந்த விஷயம்லாம் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இன்றைக்கி ராத்திரி டே வருவானான்னு சொல்லிட்டு அவள் ஜன்னலையே பார்த்துட்ருக்கான், வரமாட்டேங்கிறான். அடுத்த நாள் மார்னிங் இவ்வளோ ஸ்கூலுக்கே போகலை சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஜன்னலையே பார்த்துட்டுப்பா, டே வரவே மாட்டான். இப்படியே ஆகும் ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும், 1 வீக்குக்கு மேலே இருந்துட்டு இவ்வளோ வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிருந்துருக்க மாட்டான். டே வந்து வீட்டுக்கு வருவானா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாலும் டேவும் வந்து வீட்டுக்கும் வரவும் மாட்டான். ஆனால் அந்த ஜன்னலை பார்த்துட்டு இருந்துட்டு உண்மையாலுமே டேயாங் நம்மளை ஏமாற்றிட்டான் போல், அவங்க அதனால தான் நம்மளை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜன்னல் ஓரமாக அழுதுட்டுருக்கா. அழுதுட்டுருக்கும் போது இருந்துட்டு அவளுக்கு மனசெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. அப்போது அவளை பார்த்தே அவளோட நிழல் பக்கத்தில் இருக்கும் பார்த்துட்டு நீ ஏன் யாரோ ஒருத்தனுக்காக அழுகிற, அழுகாத அப்படிங்கும்போது நிழல் ஷேடு வந்துட்டு சொல்லுது இங்கே பாரு உனக்கு உண்மையாலுமே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை பிடிச்சதுனால தான் நீ அழுதுட்டுருக்க, சரி பரவாயில்ல விடு, நீ ஏதோ தப்பான பர்சனை வந்து நீ லவ் பண்ணிட்ட, அதுதான் டேவோட உண்மை இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல, ஸோ டேக்கிட்டேருந்து ஓவர் கம் பண்ணி அவன் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டானோட ஷேடோவே வந்து அவகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் அவளுக்கு இலூஷன் வந்துட்டுருக்கும். அப்புறம் வேறு என்ன பண்ணுறா, சரி இனிமேல் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது, அவனுக்காக நான் ஏன் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறா. ஸ்கூலுக்கு போயிட்டு வாஷ்ரூமில் எல்லாம் கையெல்லாம் கழுவிட்டு இருக்கும் போது யாரோ பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனில், இந்த மேரி தான் பேசிகிட்டு இருக்கா. அந்த மேரி இருந்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி நம்ம போட்ட பிளானெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நம்ம டானியும் டேவியும் வந்து பிரிச்சிட்டோம், அதனால் இனிமேல் உன் கேர்ள் ஃப்ரெண்டு உனக்கு என் பாய் ஃப்ரெண்டு எனக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நம்ம டான் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்கலான்னு பார்க்குறா. ஆனால் அதுக்குள்ளே மேரி இருந்துட்டு அந்த வாஷ்ரூமை விட்டு வெளியே போனதுனால இவன் மேரி யார்கிட்டயோ பேசியிருக்கான்னு தெரியுது, பட் யார்கிட்ட பேசினான்னு தெரில. ஸோ இந்த விஷயத்த டேக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ண நேராக கிளாஸ் ரூமுக்கு வரா. அவன் பேசாமல் நம்ம பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருப்போம், அவன் கையை பிடிச்சிட்டே அவங்க நிமிஷம் வா எங்க கூட அப்படிங்கும்போது கையை விடுறி அப்படின்னு சொல்லி கையை தட்டிட்டு வெளியே போகல, இங்கே முன்னாடியே நிற்காது நீ அப்படிங்கும்போது இவளுக்கு கண்ணெல்லாம் அப்படியே தண்ணியாக நின்றுடுது. இருந்தாலும் இருந்துட்டு இவள் விடாமல் அட்டே அவங்க நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. போய் காது கிட்ட என்ன பண்ணுறா, அட்டே அவங்க ப்ளீஸ் வா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு கூப்பிடும் போது இவன் வர முடியாது பே அப்படின்றான். இதை கேட்டோன்னு இருந்துட்டு இவளும் சத்தம் போட்டு நான் வந்து உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன், நீ என்ன இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்க, எந்திரிச்சு வருவியா மாட்டியா அப்படின்னு ஒன்று சவுண்ட் போட்டோன்னே மொத்த கிளாஸையும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும். இப்போ பார்த்துட்டே அவங்க வந்துட்டு என்ன என்கிட்ட பேசணுமா சரி வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிளாஸை விட்டு வெளியே போய்ட்றாங்க. பிறகு ஸ்டோர் ரூமில் மீட் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னே டே இருந்துட்டு பேசு இப்போ எனக்கு என்ன பேசணும் அப்படிங்கும்போது இவன் என்ன பண்ணுறா, டே கிட்டே வந்தோன்னே டே இருந்துட்டு பின்னாடி போய்ட்றான், கிட்ட வராத 10 அடி தள்ளியே நில்லு அப்படிங்கும்போது இருட்டே நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி என்ன பண்ணுறா கையை கோத்துக்கிறா. நம்ம டேவை கையோட வந்து நம்ம டான் வந்து அவன் கையை கோத்துக்கிறான். கோத்துக்கிட்டு இங்கே பாரு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்கும் போதுகிட்டே இருந்துட்டு உன்னோட ஷிட்டு சாரிலாம் கேட்குறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, என்னத்துக்கு என்னை கூப்பிட்டேன்னு மட்டும் சொல்லும் போது இங்கே பாருட்டே நான் வந்து அன்றைக்கி பேசுனது எல்லாமே இருந்துட்டு என்னை உசுப்பேற்றி விட்டுட்டாங்க, எனக்கே இப்போ தான் தெரியும் போது அது எப்படிம்மா நீ வாயிலேருந்து வார்த்தையெல்லாம் பேசிடுவேன் கேட்டதுக்கப்புறம் யாரோ உசுப்பேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் வாஷ்ரூமில் இருந்தேன் உன் கேர்ள் ஃப்ரெண்டு மேரி இருக்கால அவள் தான் வந்து நம்ம ஜிம்மினை வந்து ஏதோ சொல்லி வந்து உசுப்பேற்றிருக்கா, ஜிம்மின் வந்து என்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கான், ஸோ நான் ஜிம்மின்னு சொன்னது அரையும் குறையுமா கேட்டுட்டு நான் உன்கிட்ட வந்து கேட்க போக நீ ஒன்று சொல்ல போக நான் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்கும் போது ஜிம்மின் வந்து மேரிக்கிட்ட பேசினானாங்கும் போது ஆமாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் மேரி யார்கிட்டயோ வந்து பேசினா ஃபோன்லங்கும் போது எங்கே பேசினா கேர்ள்ஸ் வாஷ்ரூமில் வந்து மேரி பேசிகிட்டு இருந்தா நான் அரையும் குறையுமா தான் கேட்டேன், ஜிம்மினை கேட்டால் தான் தெரியுங்கும் போது சரி நான் வந்து மேரிக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த மேரி ஒன்று என் கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, இன்னொரு தடவை அவளை என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த ரூமை விட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது இவள் கையை கோத்த கை அப்படியே இருக்கும். டே இருந்துட்டு கையை விடுறியா கொஞ்சம் அப்படிங்கும்போது இல்லை நீ என் மேலே கோவமாக தானே இருக்குங்கும்போது நான் உன் மேலே கோவமாலாம் இல்லை தயவு செஞ்சு கையை விடு அப்படிங்கிறான். நம்பாமல் இருந்துட்டு கையை விடாமல் இருக்கும்போது வந்துட்டு சொல்கிறா டே எனக்கும் வந்து ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது டே இருந்துட்டு அது எனக்கு முன்னாடியே தெரியும் கையை விடு அப்படிங்கன்னு அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கும்போது அது எனக்கு அப்பயே தெரியும் கையை விடு அப்படிங்கும்போது இல்லை சொல்லு எப்படி தெரியும் பின்ன நடுராத்திரி 12 மணிக்கு ரூமுக்கு ஒரு பையன் வந்தானா சாதாரணமாக ஏதோ பொண்ணு இருந்தானா போலீஸில் ஃபோன் பண்ணி பிடிச்சி கொடுத்துருப்பா, அப்பயே நீ என்னை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உன் பின்னாடி நான் சுற்றி இருந்திருக்க மாட்டேன், இவ்வளோ நாளாக நான் என்ன தான் அட்ராசிட்டி பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால அப்பயே தெரிஞ்சிருச்சு உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படிங்கும்போது இவள் கையை விடமாட்டா போல. டே இருந்துட்டு தயவு செஞ்சு கையை விடுறியா நீக்கு அந்த மேரியை நான் ஒரு கை பார்க்காம விடமாட்டேங்கும் போது இல்லை நீ மேரியை என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் ஜிம்மின் எதுவும் பண்ணிடாத ஜிம்மின் பாவம் அப்படிங்கும்போது நம்ம டேவை இருந்துக்கிட்டு அவள் கையை வந்து மறுபடியும் கோத்துட்டு இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி அந்த ஜிம்மின் ஒன்றும் இன்னசென்ட்டானலாம் கிடையாது, அவனும் வந்து ஒரு கேடி பையன்தான், உனக்கு இப்போதைக்கு அவனை பற்றி சொன்னால் புரியாது, நான் நேரம் வரும்போது அவனுக்கு எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்கிறேன், இப்போதைக்கு என் கையை விடுன்னொன்னே இவளும் வந்து கையை விட்டுறா. சரி நீ போய் மேரிக்கிட்ட பேசு ஆனால் அவளை எதுவும் பண்ணிடாதங்கும் போது நான் மேரியை ஒன்றும் பண்ண மாட்டேன் என்ன பிளான்னு கேட்டுட்டு பேசாமல் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகும்போது டே என்ன நினச்சோன்னா தெரில திடீர்னு வந்து இருந்துட்டு நம்மளோட டானோட லிப்ஸ்லேயே வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு இங்கே வெயிட் பண்ணு நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போகிறோம். நம்ம டானுக்கு இருந்துக்கிட்டு அப்படியே வயிறெல்லாம் பட்டா மூச்சாக பறந்துட்டுருக்கு, அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்கா. இதோடய இருந்துட்டு இந்த எபிசோட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து பார்க்கலாம், நாளைக்கு எத்தனாவது எபிசோட், நாளைக்கு 4th எபிசோட், நாளைக்கு பார்க்கலாம். சே பாய், see you later.